நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவாரூர் அருகே உள்ள குன்னலூர் கிராமத்தை சேர்ந்த வரதான் பதினாறு வயது சிறுமி படித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார் இவரது பெற்றோர்கள் விவசாய கூலி தொழில் செய்து வருகிறார்கள் சிறுமி வசிக்கும் வீட்டின் எதிரே ஜான்சன் என்பவர் குடியிருந்து வருகிறார் அவரது வீட்டிற்கு நண்பரான மருதவனம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் அடிக்கடி வந்து செல்வார் அப்போது அவருக்கும் சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டது இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி வந்தனர் மேலும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கார்த்திக் அவருடன் உல்லாசம் அணிவித்து வந்துள்ளார் அவ்வப்போது குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தும் பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் இதனை அறிந்த ஜான்சன் மற்றும் அவரது மற்றொரு நண்பரான விஸ்வராஜ் ஆகியோர் கார்த்திக் கார்த்திக்குடன் உடந்தையுடன் சிறுமியை கடந்த நான்கு மாதங்களாக குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதையடுத்து அவரது பெற்றோர்கள் திருத்துறைப்பூண்டியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் சிறுமியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தினர் நேற்று மாலை திருவாரூர் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியை டாக்டர்கள் பரிசோதித்த போதுதான் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய இதனால் டாக்டர்கள் மற்றும் சிறுமியின் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி இது இதுபற்றி சிறுமியிடம் கேட்டபோது அவர் நடந்த சம்பவம் குறித்து தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து பூண்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர்களும் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கார்த்திக் ஜான்சன் விஸ்வகுமார் ஆகிய மூன்று பேர் மீதும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தல் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் இதில் கார்த்திகை போலீசார் கைது செய்தனர் தலைமறைவான மற்ற இரண்டு பேரையுமே தீவிரமாக தேடி வருகிறார்கள் பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியது தற்போது திருவாரூரில் பதினாறு வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது மேலும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க